நாகை அருகே அரசு பேருந்து மோதி பள்ளி மாணவி பரிதாபமாக உயிரிழப்பு. உரிய பேருந்து வசதி இல்லாதது, பேரிகார்டு அமைக்காதது, போக்குவரத்து காவலர்கள் நியமிக்காதது தான் விபத்துக்கு காரணம் என இரண்டு சாலைகளில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த மேலை இழுப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகள் அஸ்வினி திருவாரூரில் உள்ள தனியார் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் அஸ்வினி தனது சித்தப்பா மகன் அபினேஷுடன் ஸ்கூட்டியில் பள்ளிக்கு சென்றுள்ளார். அபினேஷும் திருவாரூரில் அதே தனியார் பள்ளியில் 6 வகுப்பு படித்து வருகிறார். அஸ்வினியும் அபினேஷும் ஸ்கூட்டியில் குறுக்கத்தி பைபாஸ் சாலையில் சென்றுள்ளனர். அப்போது கிராமத்தில் இருந்து பைபாஸ் சாலையில் ஏறும்போது பைபாஸ் சாலையில் நாகர்கோவிலில் இருந்து வேளாங்கண்ணிக்கு சென்ற அரசு SETC பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து இவர்கள் ஸ்கூட்டி மீது மோதியது. இதில் ஸ்கூட்டியோடு பேருந்துக்குள் சிக்கிய மாணவி தலை கால்களில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்து மோதியதில் தூக்கி வீசப்பட்ட மாணவன் அபினேஷுக்கு பலத்த காயமடைந்து அவனை மீட்ட அப்பகுதி பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் விபத்துகள் நடைபெறுவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விபத்து நடைபெற்ற சாலையிலும் திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையிலும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை முழுமையடையாமல் வாகனங்களை இயக்கியதும் பள்ளி செல்லக்கூடிய பகுதியில் பேரிகார்டு அமைத்து தடுப்பு ஏற்படுத்தாததே விபத்துக்கு முதன்மை காரணம் என கூறி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இழுப்பூர் செருநல்லூர் ஊராட்சிகளுக்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் மாணவர்கள் நடந்து வருவதாகவும் வாகனங்களில் அனுப்பி வைப்பதாகவும் குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் காலை மாலை நேரத்தில் போக்குவரத்து காவலர்கள் நியமிக்க வேண்டும், கிராமத்திற்கு பள்ளி நேரத்தில் பேருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை அருகே பேருந்தில் சிக்கி பள்ளி மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.